லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், பகத் ஃபாசல், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டியன் வெற்றி நடை போடுகிறது. இந்த தர்பங்கா ரயில் விபத்தானது பெரும் விபத்தாக தற்போது காணப்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் மட்டும் பார்த்தோம் என்றால் இந்த தண்டவாளத்தில் நிற்க வைக்கப்பட்டிருந்த இந்த சரக்கு ரயில் மீது மோதி பெரும் பாதிப்பானது ஏற்பட்டிருக்கு. அந்த காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் காண்பித்து வருகிறார். குறிப்பாக இந்த என்ஜின் பெட்டியானது இந்த ரயில் தண்டவாளங்களுக்கு பிறகு அப்பாற்பட்ட பகுதிகளில் விழுந்துள்ளதால் பெரும் பாதிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில் இந்த ட்ரெயின் இன்ஜினானது முழுவதுமே கவிழ்ந்து தலைகீழாக இருக்கும் காட்சியானது தற்போது நம்ம பார்த்து வருகிறோம். தற்போது வரை பார்த்தோம் என்றால் 20 மேற்பட்ட நபர்கள் தற்போது இந்த காயம் ஏற்பட்டு தொடர்ந்து இந்த ஸ்டான்லி மருத்துவமனை, ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை என பல்வேறு அரசு மருத்துவமனைகளில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று மேற்கொண்டு வருகின்றனர். அதற்கான இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காட்சியானது இந்த ரயில் பற்றி இருக்கக்கூடிய நபர்களை மீட்கும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த தலைகீழாக கவரப்பட்டுள்ள இந்த ரயிலின் விபத்துகள் எப்படி நடந்தது, மேலும் இந்த ரயில் விபத்தில் யார் யார் சிக்கிக் கொண்டுள்ளார்கள், எத்தனை பேர் இது பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார்கள் என்பது தொடர்ந்து ஒரு விசாரணையான தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் மட்டுமே 1000 மேற்பட்ட போலீசாரும் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ரயில்வே போலீசார் மட்டுமின்றி அந்த தீயணைப்பு துறையினரும் மீட்பு படையினர் என பல்வேறு நபர்கள் தொடர்ந்து இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி மருத்துவ சிகிச்சைக்காக தொடர்ந்து மருத்துவ பல்வேறு சிகிச்சை அளிக்கும் வகையில் 50 மேற்பட்ட ஆம்புலன்ஸும் தற்போது இந்த இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த காட்சியில் பார்த்தாலே தெரியும் அதி தீவிரமாக அந்த ரயிலானது அந்த தண்டவாளம் முழுவதும் அப்பாற்பட்டு இந்த சக்கரங்கள் முழுவதுமே தலைகீழாக இருக்கக்கூடிய காட்சியானது நாம் பார்த்து வருகிறோம். இந்த காட்சிகளை பார்த்தாலே தெரியும் இந்த விபத்தானது எப்படி நடைபெற்றிருக்கக்கூடும் என்பதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த கேஸ் சிலிண்டர் கூட முழுவதுமே தனித்தனியாக இருக்கும் காட்சியானது தற்போது நம்ம பார்த்து வருகிறோம். இந்த தண்டவாளம் அதாவது அருகில் இருக்கக்கூடிய 2 தண்டவாளங்களுக்கு இடையே தான் இந்த விபத்தானது நேரிட்டுள்ளதாகவும் தற்போது இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். அதாவது சரக்கு ரயிலானது இந்த பகுதியில் நின்று கொண்டிருக்கிறதாகவும், அதாவது இந்த பெங்களூரிலிருந்து வந்த இந்த ரயிலானது இந்த சரக்கு நின்று கொண்டிருந்த சரக்கு ரயில்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானதாகவும் இந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். திடீரென 8:30 மணியளவில் திடீரென சத்தம் ஏற்பட்டது. எதிரொலியாக அருகில் வந்திருக்கக்கூடிய நபர்கள் இங்கே வந்து பார்த்தபோதுதான் தெரிகிறது இந்த இறுதி அந்த தண்டவாளத்தில் நின்று கொண்டிருந்த இந்த சரக்கு ரயில் மீது இந்த ரயிலானது மோதி பெரும் விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தின் எதிரொலியாக 3 பெட்டிகள், அதாவது இந்த சரக்கு பெட்டிகள் 3 பெட்டிகள் பாதிப்பு அடைந்து தொடர்ந்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக பயணிகள் பயணித்த ரயில்கள் கூட 3 பெட்டிகள் மூலமே இந்த தீயானது ஏற்பட்டு பெரும் விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அந்த நிமிடமே தீயணைப்பு துறையினர் வந்து அந்த எரிந்த அந்த ரயில் பெட்டிகள் முழுவதுமே அவர்கள் அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு அதற்கான நடவடிக்கையான தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் அனைத்து அதாவது 20 மேற்பட்ட ரயில் பெட்டிகள் முழுவதுமே தற்போது இந்த இடத்தில் ஆங்காங்கே காணப்படுவதால் பெரும் அசம்பாவிதமான தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடியது. இந்த கண்ணாடி, அதாவது இந்த ஜன்ன கண்ணாடிகள் கூட முழுவதுமே தண்டவாளத்தில் ஆங்காங்கே கொட்டப்பட்டிருக்கிறது. முழுவதுமே இந்த இடம், அதாவது இதுக்கு முன்பாக திருநேரம் இந்த மழை பெய்தால் எதிரொலியாக கூட இந்த பகுதியில் சேரும் சகதியாக இருக்கு. மட்டுமல்லாமல் அதில் இருக்கக்கூடிய அதாவது இந்த ரயிலில் இருக்கக்கூடிய இரும்பு தூண்கள் கூட முழுவதுமே ஆங்காங்கே செதறப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக நம்ம இருக்கக்கூடிய காட்சியானது பார்த்தோம் என்றால் தண்டவாளத்தில் இருக்கக்கூடிய அந்த ரயில்களை அப்புறப்படுத்தும் பணியில் தான் தற்போது ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமின்றி இங்கே தற்போது இருக்கக்கூடிய அந்த காவல்துறையினரும் கூட பொதுமக்களுக்கு ஏதேனும் பாதிப்பு உள்ளாகியிருக்கிறதா என் மேலும் பல்வேறு கோணத்தில் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் 500 மேற்பட்ட நபர்கள் இதில் இந்த ரயிலில் பயணம் செய்த எதிரொலியாக அவர்களுக்கு எந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என தொடர்ந்து ஒரு விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் 20 மேற்பட்ட நபர்கள் தற்போது சிறிய காயங்களுடன் உயிர் தப்பியுள்ள நிலையில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் விதமாக தான் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை, மேலும் ஸ்டான்லி மருத்துவமனை என பல்வேறு அரசு மருத்துவமனைகளுக்கு அவருக்கு சிகிச்சையானது வழங்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் இங்கே அதாவது இந்த விபத்தில் யாரும் சிக்கியுள்ளவர்கள் என்பது பல்வேறு கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் தான் 20 மேற்பட்ட ஆம்புலன்ஸ்களும் இந்த இடத்தில் நிற்க வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த காட்சியானது பார்த்தோம் என்றால் மிகப்பெரிய ஒரு பெரிய ஆபத்தானது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த காட்சியானது தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இந்த காட்சிகளை பார்த்தால் திரும்ப இந்த பாதிப்பு ஏற்கக்கூடாது என சிலிண்டர்கள் முழுவதுமே பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டிருக்க சிலிண்டர்களாகும். இது முழுவதுமே அங்கங்கே கொட்டப்பட்டிருக்கிறது. இதன் எதிரொலியாக தான் இந்த விபத்து எப்படி நடந்திருக்கும் என்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விபத்தானது அதாவது 8:30 மணி அளவில் நடைபெற்றதாகவும் இப்பகுதி மக்கள் தெரிவித்து வருகின்றனர். இந்த விபத்து பார்த்தாலே தெரியும் அந்த ரயில் பெட்டிகள் முழுவதுமே 20 பெட்டிகளுக்கு மேலாக ஆங்காங்கே காணப்படும் ரயில் பெட்டிகளான நம்ம காண்பித்து வருகிறோம். குறிப்பாக இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் மட்டும் ஒரு 1.5 கிலோமீட்டர் அளவிற்கு இந்த ரயில் பெட்டிகள் ஆங்காங்கே சிதறி கிடத்து அங்கே அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் முழுவதுமே ஆங்காங்கே சிதறி கிடக்கிறது.
அதனை அப்புறப்படுத்தும் பணியில் தான் தற்போது இந்த நபர்கள் பல்வேறு நபர்கள் தொடர்ந்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த தண்டவாளங்கள் கூட தண்டவாளம் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து அதை அப்பாற்பட்ட பகுதிகளுக்கு நகர்ந்துள்ளது. இப்போ இந்த ரயில் பெட்டிக்குள்ள பார்த்தாலும் தெரியும், அந்த அவருடைய அதாவது பயணிகளின் உடைமைகள் கூட முழுவதுமே அங்கங்கே காணப்பட்டு வருகிறது. அந்த ரயில் பெட்டிகளை கூட உடைமைகளை கூட அப்புறப்படுத்தும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் கூட பொதுமக்கள் தனது உயிர்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என தொடர்ந்து பல்வேறு பகுதிகளுக்கு தற்போது தஞ்சம் அடைந்துள்ளனர். அது மட்டுமின்றி இங்கு அருகில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்தில் கூட இந்த அந்த ரயிலில் பயணம் செய்த நபர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கும் விதமாக தற்போது அவர்கள் அந்த மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொண்டு வந்தாலும் கூட இந்த தனியார் மண்டபத்தில் தொடர்ந்து அவர்களுக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி அவர்களுக்கு உணவு உடை போன்ற பல்வேறு அடிப்படை தேவைகளும் தற்போது பூர்த்தி செய்யப்பட்டு வருகிறது. மேலும் இந்த மின்சாரம் அந்த மின்கம்பியில் மின்சாரம் தயக்காத அளவிற்கு தற்போது ஊழியர்களும் தீவிரமான முறையில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் தன்னார்வலர்களும் கூட இந்த பகுதியில் தானாக உதவி செய்கிறோம் என்ற அடிப்படையில் தற்போது இந்த பகுதியில் உதவியானது செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த பகுதியில் இந்த விபத்து பெரும் விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னையிலிருந்து அந்த அரக்கோணம் செல்லக்கூடிய ரயில்கள் முழுவதுமே தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த ரயில் விபத்தானது பெருகோர விபத்தாக நடைபெற்றுள்ளதால் இதனுடைய முன்னேற்பாடுகள் பணி முழுவதும் நாளை காலை இந்த பணிகள் முழுவதும் நிறைவடைய வேண்டும் என பல்வேறு சிகிச்சை மக்களும் தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு அந்த ரயில் பெட்டிகள் அதாவது இந்த விபத்து ஏற்பட்ட ரயில் பெட்டிகள் முழுவதும் அப்புறப்படுத்தும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இந்த உடைமைகள் முழுவதுமே வட இந்தியர்கள் அதாவது அந்த ஆந்திராவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு நோக்கி வரக்கூடிய இந்த வட இந்தியர்கள் முழுமே அவர்களது உடைமைகள் முழுவதுமே ஆங்காங்கே கொட்டப்பட்டுள்ளது. மேலும் இந்த கவிழ்ந்து கிடக்கக்கூடிய இந்த ரயில் பெட்டிகளில் உண்மை எவ்வளோ உடைமைகள் இருக்கிறது, உண்மையில் மனிதர்களோடு இருக்கிறார்களா என்பது பல்வேறு கட்ட ஆலோசனையில் தற்போது இந்த பகுதியில் நடைபெற்று வருகிறது. ரயில் பெட்டிகளுக்கு மேலே கூட 5 நபர்கள் மேலே தொடர்ந்து இந்த மின்சார கம்பியை முழுவதுமே அந்த மின்சாரம் இல்லாத அளவிற்கு நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது. முழுவதும் இந்த அந்த அதாவது சக்கரம் முழுவதுமே இரும்பு தூண்களால் அமைக்கப்பட்டாலும் கூட அந்த சக்கரங்கள் முழுவதுமே பாதியாக கண்டி விழுந்து அதாவது அங்காங்கே காணப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தாலும் கூட இந்த தண்டவாளங்கள் முழுவதுமே அங்காங்கே அகற்றப்பட்டு காணப்பட்டு வருவது ஒரு அளவிற்கு இல்லாமல் அந்த தண்டவாளங்கள் முழுவதுமே அங்காங்கே பகுதியில் அகற்றப்பட்டு வருவதாலும் பல்வேறு கோணத்தில் சிகிச்சை அறிந்ததால் இந்த தண்டவாளங்களை உப்புறப்படுத்தும் பணியும் இந்த ரயில்களை அப்புறப்படுத்தும் பணியும் தீவிரமாக நடைபெற்று வருவது என்பதும் குறிப்பிடத்தக்கது. லக்ஷ்மண், நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி களத்திற்கு நியூஸ் 7 தமிழ் சென்று பல காட்சிகளை நீங்கள் காட்டியிருக்கிறீர்கள். எந்த ரயில்வே பாதையில் யார் பிழையினுடைய விளைவாக இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது? சரக்கு வாகனம் நின்ற அந்த ரயில்வே தண்டவாளத்தில் தான் பயணிகள் பயணிக்கக்கூடிய ரயில் மோதி விபத்து ஏற்பட்டதா? இந்த விபத்து எங்கே எப்படி ஏற்பட்டது? நீங்கள் இருக்கக்கூடிய அந்த கவரப்பேட்டையில் மொத்தம் எத்தனை தண்டவாளங்கள் இருக்கின்றன? எப்படி இந்த விபத்து நடந்தது என்கிற ஒரு விவரத்தை நீங்கள் களத்திலிருந்து வழங்குங்கள் லக்ஷ்மண். கண்டிப்பாக இந்த கவரப்பேட்டை பகுதியில் மட்டுமே 4 மேற்பட்ட தண்டவாளங்கள் தற்போது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4 மேற்பட்ட தண்டவாளத்தில் மட்டுமே ஒரு அந்த ரயில் அந்த அதாவது இந்த சரக்கு ரயிலானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிக்னல் கோளாறு முக்கியமாக இந்த விபத்து நடைபெற காரணமாகிறது. இந்த சிக்னல் கோளாறு காரணமாக தான் இந்த விபத்து நடைபெற்றுள்ளதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக இந்த 4 இருக்கக்கூடிய இந்த தண்டவாளத்தில் தான் இந்த சரக்கு ரயிலானது நின்றிருந்தாலும் அதன் எதிரொலியாக அதாவது அங்கே பெங்களூரிலிருந்து வந்த இந்த பயணிகள் ரயிலானது தொடர்ந்து ஒரு 70-80 ஸ்பீடில் வந்து இதன் மீது மோதியதன் எதிரொலியாக தான் இவ்வளவு பெரிய விபத்து நடந்துள்ளதாகவும் தற்போது இந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். 8:30 அளவில் இந்த விபத்து நடைபெற்றுள்ளதாகவும் இப்பகுதி மக்கள் திடீரென சத்தம் ஏற்பட்டது எதிரொலியாக தான் இந்த பகுதியில் வந்து பார்த்தபோதுதான் இந்த ரயில் விபத்தானது ஏற்பட்டுள்ளது என்பதும் தெரிவிக்கின்றனர். திடீரென பல்வேறு நபர்களுக்கு இந்த தகவல் தெரிவித்தின் எதிரொலியாக ரயில்வே துறையினர், தீயணைப்பு துறையினர், காவல்துறையினர் என பல்வேறு துறையினர் இந்த இடத்திற்கு வந்து மக்களை அப்புறப்படுத்தும் பணியானது தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் இந்த ரயில் தண்டவாளங்கள் முழுவதுமே அப்புறப்படுத்தியிருக்கிறார். அந்த கிரேன் அதாவது ராட்சச கிரேன் மூலம் இந்த தண்டவாளங்களை முறைப்படி அமர்க்கும்படி தற்போது அந்த பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது.
இந்த இரவு நேரத்தில் இந்த பணிகள் எவ்வளவுதான் நடைபெற்று வந்தாலும் கூட முழுமையான பணிகள் நிறைவடையாமல், அதாவது நாளை முழுவதும், அதாவது இன்று முதல் நாளை வரை இந்த பராமரிப்பு பணிகளானது தொடர்ந்து நடைபெறும் எனவும் தற்போது இந்த பகுதியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ரயில்வே துறை அதிகாரிகளும் இந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டதில் பெரும்பாலும் இந்த சிக்னல் கோளாறு காரணமாக தான் இந்த விபத்து ஏறிடும் எனவும் தற்போது தகவலானது அவர்களும் தெரிவித்துள்ளனர். இந்த சிக்னல் பிரச்சனை என்பது பல்வேறு பகுதிகளில் பெரும்பாலும் பிரச்சனையாக தற்போது காணப்பட்டு வருகிறது. பொதுமக்களின் கோரிக்கையை கூட பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த சிக்னல் பிரச்சனையை உடனடியாக தீர்க்க வேண்டும் என மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கையும் வைத்திருந்தனர். அதன் எதிரொலியாக தான் தற்போது இந்த ரயில் விபத்தானது பெரும் கோர சம்பவமாக நடைபெற்றுள்ளது. பெரும் விபத்து தவிர்க்கும் வகையில் தான், அதாவது பொதுமக்கள் யாருக்கும் எந்த உயிரிழப்பும் இல்லை தற்போது வரை என தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 20 நபர்களுக்கு மட்டுமே ஆங்காங்கே உடல் காயங்கள் மட்டும் ஏற்பட்டு தொடர்ந்து அவர்களுக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையானது அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக 500 மேற்பட்ட நபர்கள் இந்த ரயிலில் பயணம் செஞ்சதனாக இங்கு இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய அந்த தனியார் மண்டபத்தில் தான் அவர்கள் தங்க வைத்துள்ளனர். அவர்களுக்கு ஏதேனும் தேவை என்றால் அந்த தேவையை உடனடியாக சரி செய்யும் என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி தற்போது அவர்களுக்கு தேவையான உதவியானதும் தற்போது இந்த பகுதியில் வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி இந்த ரயில் கோர சம்பவமானது தமிழகத்தையே பெரும் ஒரு ஆட்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த ரயில் சம்பவமானது தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் இந்த விபத்து நேரிட்டும் பகுதியானது ஒரு குறிப்பிட்ட பகுதியாக காணப்பட்டு வருகிறது. இந்த ரயில் பெட்டிகள் முழுவதுமே தலைகீழாக குப்புறவாக படுக்கப்பட்டிருக்கிறதாலும் இந்த ரயில் பெட்டியை அப்புறப்படுத்தும் பணியில் தான் தீயணைப்பினத்துடனும் சரி, காவல்துறையினரும் சரி, தன்னார்வலர்கள் என ரயில்வே துறை என பல்வேறு நபர்கள் தற்போது முழுமையான பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பிரச்சனைக்காக பல்வேறு கிரேன்கள் வரவைக்கப்பட்டு அதன் மூலம் இந்த தண்டவாளங்களை அமுற்படுத்தும் பணி, மேலும் இந்த ரயில் பெட்டிகள் கவிழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த ரயில் பெட்டிகளை முறையாக அமுர்த்தும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் முழுவதுமே பெரிய ஒரு பள்ளம் மேடாக இருப்பதால் இந்த ரயில் தண்டவாளங்கள் முழுவதுமே முறையாக அமர்த்தும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பணியானது காலை முறை தொடர்ந்து நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் காலை, அதாவது இந்த காலை 6 மணி 7 மணிக்கு மேல் தீவிரமான நடவடிக்கையானது எடுக்கப்படும் எனவும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரயில் சரக்கு ரயில் மீது மோதிய எதிரொலியாக இந்த பக்கவாட்டில் இருக்கக்கூடிய கதவு முழுவதுமே கழண்டி கீழே இருக்கக்கூடிய காட்சிகளை தற்போது நம்ம பார்த்து வருகிறோம். இந்த நபர்கள், அதாவது ரயிலுக்கு மேல் உள்ள நபர்களும் சரி, கீழே உள்ள நபர்களும் சரி, பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய நபர்களும் தொடர்ந்து இந்த பகுதியில் சீரமைப்பு பணிகளை தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த ரயில் தண்டவாளங்கள் முழுவதுமே அதாவது ஆங்காங்கே காணப்படுவதால் நாளை முழுவதுமே இந்த ரயில் சேவை, அதாவது இங்கிருந்து இந்த அரக்கோணம், திருத்தணி, வேலூர், காட்பாடி போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய ரயில்களும் இந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் அவருடைய உடைமைகள் மட்டுமின்றி அந்த, அதாவது அந்த ரயில் பெட்டிகள் இணைக்கும் இடமானது தற்போது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதி பார்த்தோம் என்றால் இதற்குள் என்னென்ன உள்ளது, இது எதனால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது என்பதும் தொடர்ந்து ரயில்வே துறை அதிகாரிகள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்த்தாலே தெரியும். அவருடைய உடைமைகள், அதாவது தீவிரமாக எடுக்கும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இதில் வந்து 500 மேற்பட்ட நபர்கள் வந்து பயணம் செய்த எதிரொலியாக, அதாவது இந்த ரிசர்வேஷன் புக், அதாவது நம்ம இருக்கக்கூடிய பகுதி முன்பகுதி செய்யப்பட்ட பகுதியாக இந்த பகுதி காணப்படுகிறது. அதன் எதிரொலியாக தான் தற்போது அவருடைய உடைமைகளை எடுக்கும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த பெட்டி மட்டும் தனிப்படையான முறையில் ஒரு இடத்தில் காணப்படுவதால் அதற்குள் யாரும் மனிதர்கள் யாரும் சிக்கிக் கொண்டுள்ளார்களா, மேலும் அதுக்குள் என்னென்ன பிரச்சனைகள் இருப்பது என்பது குறித்து தற்போது தீவிரமான நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக காவல்துறை அதிகாரிகளும் சரி, பல்வேறு நபர்களும் சரி, இந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு இந்த விபத்து நடந்த காரணம் என்ன, அதனை தீர்க்கும் விதமாக பல்வேறு நடவடிக்கைகளும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் எவ்வளவு பெரிய விபத்து நடந்தது என்பதும் தமிழகத்தை ஒரு ஆழ்ந்த இறக்கத்துக்குள்ளே தள்ளியுள்ளது. குறிப்பாக காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தாலும் கூட இந்த பகுதி, இந்த பிரச்சனை என்பது பெரும் அசம்பாவிதம் ஏற்படுத்தக்கூடிய பகுதியாக தற்போது காணப்பட்டு வருகிறது. ரயில்வே துறை அதிகாரிகளும் சரி, காவல்துறை அதிகாரிகளும் சரி, பல்வேறு நபர்கள் இதனை பார்வையிட்டு எந்தெந்த பகுதிகள் முழுவதுமே சேதமடைந்துள்ளது, எதனால் முழுவதும் சேதமடைந்துள்ளது என பல்வேறு நபர்களும் தொடர்ந்து ஒரு ஆய்வானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காட்சியானது முன்பதிவு செய்யப்பட்ட பகுதியாக ரயில் பெட்டிகளை நம் காண்பித்து வருகிறோம். இந்த பகுதி பார்த்தாலே தெரியும் எந்த அளவிற்கு வேகமாக வந்தால் இந்த ரயில் பெட்டிகள் மோதி இந்த இவ்வளவு அளவிற்கு அந்த ரயில் பெட்டிகளானது தூக்க, அதாவது ஒரு 5 மேல் இந்த ரயில் பெட்டிகளானது முழுவதுமே அங்கங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறது. அங்கங்கே அந்த கயிறுகள் தொங்குவது போல் இந்த ரயில் பெட்டிகளானது முழுவதும் தொங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ரயில் பெட்டிகள், அதாவது இன்ஜின், அதாவது நம்ம பார்க்கக்கூடிய பகுதியாக இந்த பகுதி தான் இன்ஜின் பகுதியாக பார்க்கப்படுது. இந்த இன்ஜின் பகுதி முழுவதுமே 2 இன்ஜின் பகுதியின் மோதியதால் அதன் எதிரொலியாக தான் தற்போது இவ்வளவுடைய விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதி பார்த்தோம் என்றால் முழுவதும் இந்த ரிசர்வேஷன், அதாவது முன்பதிவு செய்யப்பட்ட பகுதியாக இந்த பகுதி காணப்பட்டு வந்தாலும் கூட இதில், அதாவது உறங்கிக் கொண்ட நபர்கள் முழுவதுமே ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்து தான் வெளியே வந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்தாலே தெரியும் இந்த ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்து அதில் இருக்கக்கூடிய
நபர்கள் முழுதுமே தன்னுடைய உடைமைகள் கூட இருந்தாலும் பரவாயில்லை, தன்னுடைய உயிர்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என தற்போது அந்த உடைமைகள் உள்ளே விட்டு தற்போது பொதுமக்களும் வெளியே சென்றுள்ளார்கள். பல்வேறு கண்ணாடிகளும் உடைக்கப்பட்டிருக்கிறது, அதாவது உள்ளே இருந்து தப்பிக்குவதற்காக கண்ணாடிகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த கண்ணாடிகள் உடையாத வழியாக பல்வேறு நபர்கள் அந்த ஜன்னல் வழி கதவுகளை திறந்து போன்ற பல்வேறு பகுதிகளில் இந்த பகுதிகளில் தற்போது பொதுமக்கள் மிகவும் ஆபத்தான பகுதியில் உள்ளதாக கூட இந்த தீவிர பணிகளானது நடைபெற்று வருகிறது.